பிரதிபத்தையே பித்ரோ வந்தே பார்வதி சோ போன கிளாஸ் நம்ம வந்து இருபத்தாறாவது ஸ்லோகத்தோட தம் அனுகச்சந்தி விதேகாதிபதே சுதா பிரதிஷித்தாபி கைகேயா லக்ஷ்மி ராஜலக்ஷ்மிய வந்து வாரிதாபி கைகேயா கைகேயி வந்து ஆஹ் அஹ் ராஜலக்ஷ்மிய வந்து அவர்கிட்ட குடுக்காட்டியும் கூட அந்த ராஜலக்ஷ்மிய போல குணோன்முகியா இருக்கிற சீதா வந்து ராமரோட தான் இருந்தா ராமரோட பரிமளிச்சா ரராஜன்னு இருந்தது பபௌ ஆஹ் பபௌ சரியா பபவுன்ற அடுத்த ஸ்லோகம் இருபத்தேழாவது ஸ்லோகம் என்ன அப்படின்னா அனசூயா அதிசிருஷ்டேன அனசூயா அதிசருஷ்டேன புண்ணியகந்தேன கானனம் சா சகார அங்கராகேன புஷ்ப உச்சலித ஷட்பதம் என்ன பாதா இந்த ஸ்லோகார்த்தம் என்ன அப்படின்னா அஹ் அனசூயாங்கிற அத்ரி மகரிஷியோட பத்னி அவ வந்து என்ன பண்றா அப்படின்னா ஒரு அங்கராகம் அப்படின்னாலே உங்களுக்கு வந்து சந்தனம்னு அர்த்தம் அங்கம்னா சரீரம் சரியா இந்த அந்த அங்கத்தை அங்கத்துக்கு ராகம் ராகம்னா கலர்னு அர்த்தம் இருக்கு இங்க வந்து அங்கராகம் அப்படின்னா உங்களுக்கு வந்து சாண்டல் பேஸ்ட்னு அர்த்தம் அந்த அங்கராகேன சோ அன அனசூயா அதிசிருஷ்டேன புண்ணியகந்தேன தானனம் சா சகார அங்கராகேன புஷ்ப உச்சலித்த ப ஷட்பதம் சோ அந்த அத்திரி முனிவர்னுடைய பத்னியான அந்த அனசூயா அவளால கொடுக்கப்பட்ட அதிசிருஷ்டம் அப்படின்னா உங்களுக்கு வந்து கொடுக்கப்பட்ட தத்தம்னு அர்த்தம் சிருஷ்டகா அப்படின்னா இன் ஜென்ரல் கிரியேட்டிங்னு அர்த்தம் இந்த இடத்துல அதிசிருஷ்டம் அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டதுன்னு அர்த்தம் சோ அந்த அவளால கொடுக்கப்பட்ட அந்த சந்தனத்தை வந்து சீதையானவள் தன்னுடைய சரீரத்துல பூசிக்கிறான் சோ அந்த பூசின்றதுனால அந்த அங்கராத அங்கராகத்தனுடைய அந்த சந்தனத்தினுடைய புண்ணியகந்தேன அதனுடைய ஒரு வாசனாவசாத்து அதனுடைய ஒரு பிராக்ரன்ஸ்னால என்ன அப்படின்னா புஷ்ப உச்சலித்த ஷட்பதம் ஷட்பதம்னா உங்களுக்கு பிரமரங்கள்னு அர்த்தம் ஆறு காலோட இருக்கிறது பீஸ் சோ அவைகள் வந்து என்ன அப்படின்னா புஷ்ப உச்சரித்த ஷட்பதம் அந்த பிரமரங்கள்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா புஷ்பத்து மேல உட்கார்ந்து அதனுடைய ரசத்தை குடிச்சுட்டு இருக்கும் இல்லையா சோ அந்த ஸ்மெல்லுக்குதான் அது அட்ராக்ட் ஆகுது அதை விட்டுட்டு இவைகள் என்ன ஆச்சா அந்த பிரமரங்கள் ஷட்பதங்கள் என்ன பண்ணித்தான் அந்த புஷ்பங்களை விட்டுட்டு இந்த கந்தத்தோடைய ஸ்மெல்ல கட்டுட்டு இங்க ஓடி வந்துருதான் அதுதான் அதனுடைய ஸ்லோகார்த்தம் நல்ல ஒரு பொயிட்டிக் ஃபேன்சி இல்லையா நிஜமாவே நடந்ததான்னு தெரியாது பட் வந்து அவ்வளவு ஓட இருந்தது அந்த அந்த சந்தனம் அதனால இந்த பிரமரங்கள் அந்த பூக்களினுடைய சுகந்தத்தை விட்டுட்டு இந்த சந்தனத்துக்கிட்ட வந்துடுச்சு தான் இதனுடைய ஸ்லோகார்த்தம் பதச்சேதம் பார்த்தீங்கன்னா அனசூயா அதிசிருஷ்டேன அது சேர்த்து அனசூயா அதிசிருஷ்டேனன்னு இருக்கு புண்ணிய கந்தேன புண்ணியகந்தேனங்கிறது ஒரே ஒரே பதம் அங்க ரெண்டு பதம் இருக்கிறதுனால பிரிச்சு சொல்லியிருக்கேன் கானனம் சா சகார அங்கராக அங்கராக ஒரே பதம் தான் சகார அங்க ராகம் அப்படின்னு ரெண்டு பதம் உங்களுக்கு தெரியணும் எழுதிருக்கேன் புஷ்ப உச்சலித ஷட்பதம் புஷ்ப பிளஸ் உச்சலித்தம் புஷ்போச்சலித்தம் ஆஹ் உ ஆயிருக்கு சந்தியில புஷ்ப உச்சலித ஷட்பதம் புஷ்போச்சலித ஷட்பதம் மூணு பதம் இருக்கு இதான் பதச்சேதம் அன்வயம் பார்த்தேன்னா சா அனசூவியா அதிசிருஷ்டேன புண்ணியகந்தேன அங்கராகேன தானனம் புஷ்போச்சலித ஷட்பதம் சகார மெயின் சென்டென்ஸ் பார்த்து அந்த ஸ்லோகத்துல சா காணனம் சகார சாங்கிறது அந்த சீதா சா சீதா காணனம் அப்படிங்கிறது லிங்கம் காடு சரியா காட்டை சகார செய்தாள் சரியா சகாரங்கிறது என்னது திருதாத்துனுடைய लिट्टा कारा परस मैं बताऊं अदर उन्हें आत्मने बताइए बड़ी बरों चक्री चक... आ... आ... करोती आत्मने बताइए कुरवाते कुरवाते लिट्टे लगे के ना आत्मने बताइए लिट्टे लिट। चक्री ते चक्रे चक्राते चक्री रे हाँ ठीक है சக்கரே சக்கராத்தே சக்கரே அதுதான் வந்து உங்களுக்கு பரச ஆத்மநிபதியில வரும் கிருதாத்துவது சரியா மேல சோ சா சகார சா கானனம் சகார சா சீதா அந்த கானனத்தை இவ்வாறாக செய்தாள் சோ எப்படி அப்படின்னா அனசூயா அதிசிருஷ்டேன புண்ணியகந்தேன அங்கராகேன எல்லாம் அந்த அங்கராகத்துக்கு போறது அந்த அங்கராகத்தினால் அந்த ஆஹ் அந்த அந்த சாண்டில் பேஸ்ட் அந்த சாண்டில் சாண்டில் பேஸ்டுக்கு என்ன அப்ஜெக்டிவ் அப்படின்னா புண்ணியகந்தேன ரொம்ப ஒரு விசேஷம் புண்ணியம்னா ஜென்ரலி புண்ணியம் மெரிட் இந்த இடத்துல புண்ணியகந்தம் அப்படிங்கிறது என்னன்னா விசேஷமான ரொம்ப ஒரு பிராக்ரன்ஸோட இருக்கின்ற அந்த அங்க அந்த சந்தனத்தினால் சா சீதா கானனம் சகார அதுக்கப்புறம் இன்னொரு அப்செக்டவ் என்ன அதுக்கு அப்படின்னா அனசூயா அதிசிருஷ்டேன அனசூயா அப்படிங்கறது பத்னி சோ முனிவர் அதிசிருஷ்டேன அப்படின்னா அனசூயாவினால் கொடுக்கப்பட்ட அந்த புண்ணிய கந்தத்தோட கந்தம்னாலே ஸ்மெல்லு சுகந்தா அப்படின்னாலும் ஸ்மெல்லு பிராக்ரன்ஸ் கந்தஹா அப்படின்னா ஸ்மெல்லு கந்தம் அப்படின்னா ஒரு விசேஷமான கந்தத்தோட இருக்கின்ற அந்த அங்கராகேன அந்த சந்தன பேஸ்ட்னால சா சீதா கானனத்தை செய்தாள் என்னவாக செய்தாள் அப்படின்னா புஷ்ப உச்சலித ஷட்பதம் சோ புஷ்ப உச்சலித ஷட்பதம் அப்படின்னு சொல்லும்போது புஷ்பேபிய உச்சலிதா புஷ்போச்சலிதா சோ புஷ்பேபிய உச்சலிதா ஷட்பதா எஸ்மி தத் அதுதான் அதனுடைய வாக்கியம் சோ இருந்து உச்சலித்தம் அப்படின்னா வெளிவந்து விட்டது சலிதகா அப்படின்னா உங்களுக்கு யுத்த பிரத்தியத்துல இருக்கு சல்லு தாத்து உச்சலித்தம்ங்கிறது உத்துங்கிற உபசர்க்கம் அங்கே இருந்து வெளிவந்த அர்த்தம் ஏன்னா நீங்க வந்து பார்த்தேன்னா பிரமரங்கள் வந்து பூக்கள் உள்ள உட்காந்துருக்கும் இட் டசன் டிப் ஆஃப் இட்ஸ் இன்சைட் டு சக் ஹனி இல்லையா அந்த மதுவை வந்து சக் பண்ணிக்கிறதுக்கு உள்ள உட்காந்துக்கும் சோ புஷ்ப உச்சலித்த ஷட்பதம்னு சொல்லும்பொழுது புஷ்பத்திலிருந்து வெளிவந்த அந்த ஷட்பதங்கள் எஸ்மின்னு தத்து எந்த இடத்திலோ அது எது எந்த இடத்தில் காணனே தத் காணனம் காணனம்க்கு அப்ஜெக்டிவா போறது சோ காணனம்ங்கிறது திவித்தியா விபக்தி ஏகவச்சனத்துல இருக்கு நபும்சகலிங்கம் காணனம் காணனே காணனானி காணனம் காணனே காணனானி சோ அதனால இங்க வந்து புஷ்போச்சலித்த ஷட்பதமும் உங்களுக்கு வந்து அதுக்கு அப்ஜெக்டிவா போறதுனால அதுவும் வந்து திவித்தியா விபக்தி ஏகவச்சனம்

அனசூயா அதிசிருஷ்டம்ங்கிற இடத்துல அனசூயா அதிசஷ்டகா தேன அனசூயா அதிசிருஷ்டேன அனசூயாவினால் கொடுக்கப்பட்டது அனசூயா அதிசிருஷ்டா சரியா அங்கராக அங்கசிய நீங்க சொல்லிக்கலாம் பட் இங்க அங்கராகம்ங்கிறது ஒரு சிங்கிள் பதமா தான் இருக்கு அது வந்து சாண்டில் பேஸ்ட்ங்கிற அர்த்தம் அதனால அது பிரிக்க வேண்டாம் அங்கராகம்ங்கிறது சந்தனம்னு வச்சுக்கோங்க சந்தனேன சரியா அப்புறம் கானனம் அப்படிங்கிறது நகும்சகலிங்கம் திவித்தியாவிபக்தி ஏகவச்சனம் ஏகவச்சனம் புஷ்போச்சலித்த ஷட்பதம் அப்படிங்கிற இடத்துல புஷ்பத்திலிருந்து ஷட்பதம் எதிலோ எந்த இடத்திலோ எந்த காணனே சகார செய்தார் சரியா சக்காரங்கிறது கிரு தாத்துவனுடைய பரஸ்மை பதி ஃபார்ம் லிட்டம் பிரதம புருஷக ஏகவச்சனம் அந்த அர்த்தத்தை படிச்சிருந்தோம் சீதா அனுசூய அனுசூயாதியா தத்தேன ஆஹ் சாங்கிறது சீதா அனசூயா அதி சிருஷ்டேனங்கிற இடத்துல அனசூயா அனசூயாவினால் அனசூயாங்கிற யாருங்கறத நமக்கு சொல்லணுமோனோ அதனால அத்ரி பாரியா அத்ரிங்கிற முனிவர்னுடைய பாரியா பாரியயா அப்படிங்கறதும் திருப்தியாவுக்கு ஏகவச்சனம் அத்திரியினுடைய மனைவியான அந்த அனசூயாவினால் தத்தேன கொடுக்கப்பட்ட சொல்லுங்க புண்ணியகந்தேன புண்ணியகந்தேன உத்தம பரிமலேன ஆஹ் புண்ணியகந்தம் அப்படிங்கிறது அந்த புண்ணிய அசோகந்த புண்ணியகந்தகா உத்தமமான ஒரு பரிமளம் ஒரு ஸ்மெல்லு அதோடு இருக்கின்ற அது அங்கராகேன இல்லையா சந்தனேன சந்தனத்தினால் அங்கராக அங்கராக புஷ்போ புஷ்போச்சத லித் புஷ்புஷ்போச்சலிதம் புஷ்பேபிய நிர்கத பிரமரம் சகார அகரோத்யா நிர்கத பிரமரம் புஷ்ப புஷ்பேபியாங்கிறது பஞ்சமி பகுவச்சனத்துல இருக்கு புஷ்பத்திலிருந்து நிர்கதம் அப்படின்னா வெளிவந்த அப்படின்னு அர்த்தம் சரியா வெளி சென்ற அர்த்தம் வெளிவந்த இல்ல வெளி சென்ற பிரமரம் வெளி வெளிவந்த அந்த பிரமரத்தை சகார சோ அந்த காரணத்தை எப்படி செஞ்சார் அப்படின்னா புஷ்பங்கள்ல வந்து அது வரைக்கும் இருந்த இல்லைன்னா எடுத்து சக் பண்ணிட்டு இருந்த அந்த ஹனிய விட்டு மதுவை விட்டுட்டு அவைகள் அந்த புஷ்பத்தில இருந்து வெளிவந்துட்டும் இந்த காரணத்தை அந்த மாதிரியாக ஆகிவிட்டா சீத சரியா அவக சீதா அத்திரி சூயையா தத்தேன உத்தம அங்கராகேன ரஞ்சிதா சீதா சதி அஹ் வனே

சோ வந்து என்ன அப்படின்னா சீதாவானவள் அத்ரி முனேகே ஆசிரமே சி இந்த பாவம் வந்து கொடுத்திருக்கிறது என்னன்னா நமக்கு சௌகரியார்த்தம் பரீட்சைக்கு நீங்க எழுதலாம் அந்த பாவத்தை தான் ஸ்லோகத்துக்கு அர்த்தம் கேட்கும் பொழுது சம்ஸ்கிருதத்துல எழுது எழுதுறீங்கோ அப்படின்னா இதையும் இன்னும் சிம்பிள சிம்பிளிஃபை பண்ணி எழுதலாம் நமக்கு வந்து ஈஸியா தான் சித்தூர் சவால வந்து இந்த பாவம் எல்லாம் போட்டு புஸ்தகத்தை போட்டிருக்கான் சோ சீதா அத்ரிமுனேகே ஆசிரமே சீதாவானவள் அத்திரிமுனியினுடைய ஆசிரமத்தில் அனசூயா தத்தேன அனசூயாவினால் கொடுக்கப்பட்ட அந்த உத்தமகந்தேன அங்கராகேன உத்தமமான ஒரு கந்தம் ஸ்மெல் பிராகரன்ஸோட இருக்கின்ற அந்த சந்தனத்தினால் ரஞ்சிதா சதி அப்படின்னா பரிமளிக்கப்பட்டவளாக ஆஹ் இருந்த தருணத்தில் ரஞ்சிதா சதி அந்த மாதிரி இருந்த அஹ் தருணத்தில் வனே விசரந்தி அவ வந்து வனத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கிற அஹ் சஞ்சாரம் பண்ணிட்டு இருந்தா சா சீதா சரியா மேலும் என்ன பண்ணா அப்படின்னா புஷ்பகந்த ஆசக்தானு பிரமரானு புஷ்பேபிய சுவாந்திகம் ஆச்சகர்ஷ சோ இந்த மாதிரி அத்திரி முனிவர் முனிவர்னுடைய பத்னியால் கொடுக்கப்பட்ட அந்த சந்தனத்தை தன்னுடைய சரீரத்துல பூசி கொண்டிருந்த அந்த சீதையானவள் வனத்துல வந்து விசரந்தி அவ வந்து அந்த மாதிரி சஞ்சாரி சஞ்சாரித்து கொண்டிருந்த தருணத்தில் சோ விசரந்தி அப்படிங்கிறது உங்களுக்கு சத்ருள இருக்கு அந்த மாதிரி இருக்கு சீதா அந்த மாதிரி இருக்கும் பொழுது என்ன ஆச்சு அப்படின்னா புஷ்பகந்த ஆசக்தான் பிரமரானுக்கு புஷ்ப புஷ்ப புஷ்பான கந்த புஷ்பகந்த புஷ்பகந்தேஷு ஆசக்தாக புஷ்பகந்த ஆசக்தாக தானு பிரமரானு சரியா சோ புஷ்பத்தினுடைய அந்த ஸ்மெல் ஆர் பிராக்ரன்ஸ்ல ஆசக்தாக அட்ராக்டன்னு அர்த்தம் இழுக்கப்பட்டன்னு அர்த்தம் ஆசக்தானு பிரமரானு இழுக்கப்பட்டவைகளான அந்த பிரமரங்களை என்ன பண்ணா அப்படின்னா புஷ்பேபிய புஷ்பத்திலிருந்து பஞ்சமி பகுவச்சனம் சுவாந்திகம் ஆச்சகர்ஷ சுவாந்திகம் அப்படின்னா சுவசியாக அந்த தன் கிட்ட அந்த அந்திகம்ங்கிறது தன்னுடைய நியர்ஹர் நடத்தும் ஆஹ் ஆச்சகர்ஷன்னா இழுத்தான்னு அர்த்தம் கர்ஷ் தாத்து இருக்கு இல்லையா கர்ஷு டு புல் லட்ல காரம் இருக்கும் ஆச்சகர்ஷ அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து லிட்டுல இருக்கு சக்கர்ஷன்னு வரும் ஆங்கிறது உபசர்ப்ப ஆச்சகர்ஷ சரியா அனசூயா தத்த அங்கராக பிரமரான் ஆக ஆக அதி உத்திம அதி உத்தமாக இது அனசூயாவினால் தத்த அங்கராக கொடுக்கப்பட்ட அந்த அங்கராகமானது பிரமரானு பிரமரங்களை ஆகர்ஷன்னு சத்ருல இருக்கு ஆகர்ஷித்து கொண்டே அது வந்து அந்த அங்கராகமானது எப்படி எப்படிப்பட்ட அங்கராகம் அப்படின்னா அதி உத்தமஹா ரொம்ப ஒரு சிரேஷ்டா தமமான ரொம்ப பெஸ்ட் அமௌங் த சாண்டில்ஸ் பெஸ்ட் அமௌங் த அங்கராகங்கள் அப்படிங்கிற மாதிரி நிரூபித்தா இட் இஸ் பீன் ப்ரூவ்ட் சத்தக அங்கராக அஹ் நிரூபித்தா இது எல்லாமே வந்து இத்த இது இந்த எல்லாமே ஒண்ணுத்துக்கே போறது அங்கராகத்துக்கே போறது அங்கராக நிரூபித்தா எப்படி நிரூபித்தா அதி உத்தமஹா இது நிரூபித்தா சரியா எப்படிப்பட்ட அங்கராகம் அப்படின்னா பிரமரங்களை ஆகர்ஷணம் செய்கின்ற அந்த அங்கராதம் சரியா சோ அங்கராக பிரமரானு ஆகர்ஷன்னு அதி உத்தம இது நிரூபித்தா யாரால கொடுக்கப்பட்ட அங்கராகம் அனசூயா தத்தா அங்கராக சரியா இருக்கா அனசூயா அதிசருஷ்டேன புண்ணியகந்தேன கானனம் சாச்சகார அங்கராகேன புஷ்போச்சலித்த ஷட்பதம் அடுத்த ஸ்லோகம் போலாம் வேற ஏதாவது சந்தியாபிர கபிஷகா கசிய விராதோ நாம ராட்சசா அதிஷ்டத்து மார்க்கம் ஆவத்திய ராமசிய இந்தோர் இவ கிரகா சோ வந்து என்ன அப்படின்னா இவா பொயின் இருக்கா சோ இந்த மாதிரி காட்டுல இருக்கும் பொழுது பிரமரங்கள் வந்து அந்த ஸ்மெல்லுனால இழுக்கப்பட்டது எல்லாம் பார்த்தோம் சார் ராமர் லக்ஷ்மணர் சீதா மூணு பேரும் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கா காட்டுல பண்ணிட்டு பொழுது என்ன அப்படின்னா விராதன் உள்ள ஒரு ராட்சசன் வரா அந்த ராட்சசன் வந்து என்ன பண்ணான் அப்படின்னா ராமரனுடைய மார்க்கத்த மார்க்கம்னா வழி வழிய வந்து மூடிண்டு நின்றான் சரியா எது போல அப்படின்னா இந்தோரிவ கிரகா எப்படி வந்து இந்துவினுடைய வழிய வந்து ராகு அந்த எக்லிப்ஸும் போது ஆகுமோனோ அந்த ராகு வந்து எப்படி வந்து மறைக்கிறதோ எப் எப்படி வந்து அதுக்கு ஒரு பாதகமா இருக்கோ அது போல இந்த ராமருக்கு வந்து பாதகமா யாரு அஹ் இருந்தா அப்படின்னா அந்த விராதன் நாம ராட்சசன் இது வந்து உபமாலங்காரம் இவனு வந்து இருக்கு இங்க வந்து அந்த விராதன் நாம ராட்சசனை வந்து ராகுவோட கம்பேர் பண்றார் ஆஹ் ராமரை வந்து சந்திரனோட கம்பேர் பண்றார் சரியா அதான் இந்த ஸ்லோகார்த்தம் பதச்சேதம் பார்த்தேன்னா சந்தியா அப்ர கபிஷஹா தஸ்ய நாலு பதம் இருக்கு சந்தியா பிளஸ் அப்ரம் சந்தியாப்ரம் கபிஷஹா அப்ர அப்ர கபிஷஹா கபிஷஹா பிளஸ் தஸ்ய அங்க விசர்க்கம் வந்து சகாரமா இருக்கு சரியா கபிஷஸ் தஸ்யா விராதோ ாமச அதிஷ்டத்து மார்கம் மார்க்கம் பிளஸ் ஆவத்திய மார்க்கம் ஆவத்திய ரெண்டு பதம் இருக்கு ராமஸ்ய இந்தோஹோ இவ ராமஸ்ய பிளஸ் இந்தோஹோ ராம ஏந்தோஹோ ஆ ஏ ஆயிருக்கு இந்தோஹோ பிளஸ் இவ இந்தோர் இவ விசர்க்கம் வந்து ரகாரம் ஆயிருக்கு சரியா கிரஹா இதுதான் பதச்சேதம் அன்வயம் பார்த்தேன்னா சந்தியாப்ர கபிச விராதா நாம ராட்சச

நின்றான் அதான் மெயின் சென்டென்ஸ் சரியா சோ அந்த விராதஹாக்கு என்ன அட்ஜெக்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்தியப்ர கபிஷஹா சந்தியா காலத்துல இருக்கின்ற அப்ரம்னா ஆகாஷம்னு அர்த்தம் சந்தியா காலத்துல இருக்கின்ற ஆகாசம் போல கபிஷஹா ஜென்ரலி பிரவுன்னு சொல்லுவா அந்த சந்தியா காலத்துல அது வந்து ரொம்பவும் என்ன சொல்றது ரொம்பவும் சிறப்பாவும் இருக்காது ஒரு மாதிரி கலரா இருக்கும் பிரவுனிஷ் ஆரஞ்சிஷ் கலரா இருக்கும் சோ சந்தியாப்ர கபிஷக அந்த சந்தியா காலத்து ஆகாசம் வந்து எப்படி வந்து என்ன கலர்ல இருக்குமோ கபிஷ கலர்ல இருக்குமோ அது போல சந்தியாப்ர கபிஷகா விராதக விராதனுக்கு அப்ஜெக்டவ் இது விராதக நாம ராட்சசக அதிர்ஷ்டத்து விராதன் பெயர் உள்ள ஒரு ராட்சசன் அதிர்ஷ்டத்து நின்னு அதிர்ஷ்டத்து நின்றுட்டு இருந்தான் சரியா எங்க நின்ந்தான் அப்படின்னா ராமசிய மார்க்கம் ஆவருத்தி அதிர்ஷ்டத்து மார்க்கம் மார்க்கத்தை மூடி கொண்டு மர்னுடைய மார்கம் தாத்து ஆடிங்கிறதுதான்னு லட்டு வரும் ஆங்கிற உபசர்க்க வந்ததுனால அதை ஆரவுண்ட் பண்ணிண்டு வழி மறைச்சுண்டு மார்க்கத்தை அதிர்ஷ்டத்து சஹ ராட்சசகா விராதோ நாம எது போல அப்படின்னா தசிய ராமசிய மார்க்கம் ஆவருத்திய அதிர்ஷ்டத்து சோ ராமசிய கப்ஜெக்டிவ் தசிய அந்த ராமரனுடைய இந்த தசியெல்லாம் எது எதுக்கு போடுறா அப்படின்னா டு ஸ்பெசிஃபை அந்த ராமரனுடைய மார்க்கத்தை அஹ் மறைச்சிண்டு நின்றாங்கிறது ஒண்ணு இன்னொன்னு வந்து மீட்டர் ஒவ்வொரு ஸ்லோகத்துக்கும் நான் வந்து ராமகதா படிக்கும் போதே சொல்லியிருக்கேன் சம்ஸ்கிருதத்துல வந்து ஸ்லோகம் எழுதணும் அப்படின்னா ஒவ்வொரு ஸ்லோகத்துக்கும் ஒவ்வொரு விதிமுறை இருக்கு அனுஷ்டுப்புனா எட்டு எட்டா இருக்கணும் ஒவ்வொரு பாதமும் அதுல வந்து அஹ் அஞ்சாவது இடம் வந்து லகுவா இருக்கணும் ஆறாவது வந்து குருவா இருக்கணும் அதே மாதிரி ரெண்டாவது பாதத்துல ஆறாவது குருவா இருக்கணும் சோ இந்த மாதிரி ரூல் எல்லாம் இருக்கு ஒவ்வொரு படிக்கிறதுலாம் அனுஷ்டப்பு இதே மாதிரி நீங்க சாரதுல்ல விக்கிரடிதம் துருத விளம்பிதம் சிகரி மாதிரி நிறைய மீட்டர்ஸ் இருக்கு எவ்ரி மீட்டர் ஹேஸ் அ லக்ஷணம் ரூல் இருக்கு சோ அந்த அதை பூர்த்தி பண்றதுக்கோசரமும் கவிகள் வந்து வை தூ ச அதெல்லாம் ஆட் பண்ணிப்பா சரியா சோ இந்த இடத்துல தசிய ராமசிய மார்க்கம் ஆவருத்தி ஏன்னா ராமசிய மார்க்கம் ஆவருத்தி அதிர்ஷ்டத்துன்னு போட்டாலே போறோம் தஸ்ய ராமசிய அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு எம் எம்பசிஸ் எப்படின்னா அந்த தசியக்கு வந்து நீங்க என்ன சுவாரஸ்யம் சொல்லலாம் இந்த மாதிரி தசரத்தனுடைய புத்திரனாக இருந்துட்டு கைகேயி வசாத்து காட்டுக்கு வந்து பத்னி பிரதரோட சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கிற அந்த ராமரனுடைய இப்படி ஒரு சிரேஷ்டமான குலத்துல ஒரு ராஜாக்கு பிள்ளையா பொறந்த அந்த ராமரனுடைய மார்க்கத்தை இந்த ராட்சசன் வந்து மழிச்சு மறைச்சான் அப்படின்னு அந்த ராமருக்கு சொல்லலாம் மீட்டர் சொல்லிக்கலாம் ஆஷ்டராமைய மார்க்கத்தை மறைத்து கொண்டு சக விராதக நாம ராட்சச அதிர்ஷ்டது யாரை போல கிரக இந்தோஹோ இவர் கிரகம் கிரகம்ங்கிறது இந்த இடத்துல ராகுவ குறிப்பிடுறார் ராகு இந்தோஹோ இவ இந்துவிற்கு ராகு எப்படி இருக்குமோ இந்து இந்துவினுடைய இந்து இந்தோகோ சரியா சஷ்டி த்விவச்சன இந்து இந்து ஐந்தோகோ சஷ்டி ஏகவச்சனத்துல இருக்கு குரோஹோ மாதிரி சோ கிரகா இந்தோகோ இவ கிரகம் ராகுங்கிற ஒரு கிரகமானது இந்துவிற்கு இந்துவின் இந்துவினுடைய மார்க்கத்தை எவ்வாறு மறைக்குமோ அவ்வாறு இந்த விராதன்ங்கிற பேருள்ள ராட்சசனானவன் ராமரனுடைய மார்க்கத்தை மறைத்தான் சரியா புரியதா கிளீனா இருக்கா இதுல வந்து ரொம்ப பத பரிச்சயம் சிம்பிளா இருக்கிறதுனால நான் சொல்லல உங்களை சொல்ல வச்சுட்டேன் பண்ணல சோ சந்தியாபிர கபிஷகா மாத்திரம் சொல்றேன் சந்தியாபிர இவ கபிஷகா சந்தியாபிர கபிஷகா அது விராதக அப்ஜெக்டிவா போறது ராட்சசன் எல்லாமே சரியா மத்தது எல்லாமே இதுல சுலபம்தான் மார்க்கம்ங்கிறது புல்லிங்கம் பிரதமா விபக்தி ஏக துவித்தியா விபக்தி ஏக வச்சனம் மார்க்கம் ஆ விரத்தியாங்கிறது ஆ விருங்கிறது தாத்து லெப்புல இருக்கு சரியா அதிஷ்டத்துங்கிறது ஸ்தாதிஷ்டு லங்கு பிரதம புருஷா ஏக வச்சனம் படிக்கும் அர்த்தம் படிக்கும் சந்தியாபிரகபிஷா மேகவத் கபிஷ வருணக ஆஹ் சோ சந்தியாப்ர என்ன என்ன அர்த்தம்னா சந்தியா சந்தியா காலத்து மேகவது மேகத்தை போல கபிஷவர் கபிஷவர்ணமாக இருக்கு ஒரு பிரௌனிஷ் ஆரெஞ்சா இருக்குள்ள ஒரு ராட்சசன் ஆஹ் கிரக ராகு கிரகம்னா இன் ஜெனரல் பிளானட் இந்த இடத்துல கிரகான்னு பண்றது அப்படின்னா ராகுவ ராகு இவ இவ ஆஹ் இந்துவினுடையது போல அதாவது இந்துவினுடைய மார்க்கத்தை போல இந்துவினுடைய மார்க்கத்தை ராகு எப்படி பாதிக்கிறதோ அதை போலன்னு அர்த்தம் சரியா இவ அப்படின்னா சந்திரசிய இவன்னு அர்த்தம் அதுக்கப்புறம் ராமரனுடைய ஆஹ் ஆவருத்திய அவரு மார்க்கம் மார்க்கத்தை அவருத்திய உம் உம் அவருத்திய அவருத்திய அப்படிங்கிறது

ஆஹ் மேலும் என்ன அப்படின்னா விராதோ நாம ராட்சசக விராதன்னு பெயருள்ள ராட்சசன் சந்திரசிய மார்க்கம் ராகு சந்திரனுடைய மார்க்கத்தை ராகு எவ்வாறு தடுக்கிறதோ அதே மாதிரி ராமசிய மார்க்கம் ராமரனுடைய மார்க்கத்தை நிருந்தன்னு சத்ருபுரத்தியா சோ உங்களுக்கு வந்து இங்க வந்து ருத்துங்கிறது தாத்து ஆஸ்த இருந்தான் ஆசு உபவேசனே அந்த மாதிரி இருந்து கொண்டு இருந்தான் லங்கு பிரதம புருஷாக ஏகவச்சனம் சரியா சந்தியாபிர கபிஷஸ்திய விராதோ நாம ராட்சசா அதிர்ஷ்ட திருமார்க்கம் ஆவருத்திய ராமசிய இந்தோரிவ கிரகா இதுக்கு அடுத்த ஸ்லோகம் என்ன அப்படின்னா என்னால ஃபுல்லா டைப் பண்ண முடியல ஜஸ்ட் ஜஸ்ட் ஆஃப் த ஸ்லோகம் சொல்லிட்டு நான் கிளாஸ் முடிச்சு சஜஹார தயோர் மத்தியே மைதிலீம் லோக சோஷக நபோ நபஸ்யோஹோ விருஷ்டிம் அவகிரக இவ அந்தரே அதாவது என்ன அப்படின்னா அந்த மைதிலீம் ஜஹார சோ அந்த மைத்திலி அந்த ஜானகியை எடுத்து கொண்டு போனான் எது போல அப்படின்னா யாரு அப்படின்னா லோக சோஷகா அப்படின்னா லோகசிய சோஷகா உலகத்தை வத்தும்படி செய்பவன் சொல்லலாம் இன்னொரு வந்து டெக்ஸ்ட்ல பாத்தீங்கன்னா லோக சோஷனகான்னு இருக்கு ஆஹ் லோகசிய சோஷனம் ஏன சக லோக சோஷனகா சரியா அப்படின்னு சொல்லிக்கலாம் சோ உலகத்தை வத்தும்படி செய்கின்ற அந்த விராதன் நாம ராட்சசன் என்ன பண்றான் அப்படின்னா நபோ நபசியோகோ விருஷ்டிம் அவக்கிரக இவ அந்தரை அந்தரேனா மத்தியன்னு அர்த்தம் இந்த அந்தரே அந்த அந்தரக அந்தரா எல்லாமே இருக்கு எல்லா எல்லாமே இன்வேரியபிளி அவ்வயங்கள் அவைகள் வந்து மத்தியம் அப்படிங்கிற ஒரு அர்த்தத்துல வரும் மிடில்ங்கிற ஒரு அந்த அர்த்தத்துல வரும் அதாவது ராமர் லக்ஷ்மணர் நடுவுல சீத்த போயிட்டு இருக்கா அதாவது ரெண்டு பேரும் பொக்கிஷமா சீத்தைய ஆஷின் போயிட்டு இருக்கா இன்ஸ்பைட் ஆஃப் தட் அந்த விராதன் நாம ராட்சசன் என்ன பண்றான் அவளை அவதரிச்சுட்டு போறான் சரியா அது எது போல அப்படி கம்பேர் பண்றார் கவி அப்படின்னா நபோ நபஸ்ய நவஹ அப்படிங்கறது என்னன்னா இன் ஜென்ரல் நவஹ அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து நியூட்ரல் ஜென்ரல் எப்படி சொல்லணும் அப்படின்னா நவஹ நபசி நவாம்சி மனஹ மனசி மனாம்சி மாதிரி நபஸ்ங்கிறது அங்க சப்தம் சரியா நியூட்ரல் ஜெண்டர்ல சொன்னோம்னா அதுக்கு வந்து ஸ்கைன்னு பேரு ஆகாஷம்னு பேரு அதுவே நபகாங்கிறத புல்லிங்கமா சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து உங்களுக்கு வந்து சிராவண மாசம் நபஸ்ய அப்படிங்கிற நபஸ்யா அகாராந்த புல்லிங்கா நபஸ்ய சப்தா நபஸ்யா அப்படின்னு சொன்னோம்னா அது வந்து பாதிரபத மாசம் சரியா ஆவணி புரட்டாசி நபகான ஆவணி நவசிய அப்படின்னா உங்களுக்கு வந்து புரட்டாசி இந்த ஆவணி மாசத்துக்கும் புரட்டாசி மாசத்துக்கும் நடுவுல வர ஒரு விருஷ்டி விருஷ்டிங்கிறது மழை விருஷ்டிங்கிறது ஸ்திரீலிங்கம் சரியா மதிகி மாதிரி அந்த விருஷ்டியை அவகிரஹா இவ அதுக்கு ஒரு பாதகம் போல ஒரு டிராட்னு வச்சுக்கோங்க ஒரு அஹ் பாதகம் போல இந்த இந்த ரெண்டு மாசத்துக்கு நடுவுல மழை பெய்யும் அந்த மழைக்கு ஒரு பாதகம் வந்ததுன்னா எப்படி இருக்கும் அது போல இந்த விராதன்னு இருந்தோம் சோ இந்த ராமருங்கிறவர் சிராவண மாசம் இந்த நபஸ்யா அப்படிங்கிறது லக்ஷ்மணன் புரட்டாசி மாசம் அவ ரெண்டு பேருக்கும் நடுல இருக்க சீத்தைய வந்து விருஷ்டி அப்படின்னு ஸ்ரீலிங்கத்துல சொல்றார் விருஷ்டின் அந்த சீத்தையை ஜஹாரா எப்படி வந்து ஆவணி மாசத்துக்கும் புரட்டாசி மாசத்துக்கும் வர மழைய அவகிரகம் ஒரு பாதகம் ஒரு தடங்கள் அப்படிங்கிறது ஜஹாரா எடுத்துட்டு போயிடுறதோ அந்த மழைய வந்து மழை பெய்யாதபடி செய்யறதோ அது போல இந்த ராமர் லட்சுமணருக்கு நடுவுல இந்த சீத்தையை பாதகம் போல வர இந்த விராதங்கிற ராட்சசன் தூக்கின்னு போயிடுவான் எப்படி கம்பாரிசன் நல்லா இருக்கா தமிழ் இருக்கா ஸ்லோகம் இந்த ஸ்லோகத்தினுடைய டீட்டெயில் வந்து அடுத்த கிளாஸ்ல பாக்கலாம்